நம்ம வீட்ல பேசின மாதிரி இங்க ஏதாவது வாயை திறந்த நல்லா விழும். ஆமாண்டா, வாயை முடிச்சு கம்முன்னு இருக்கணும் சொல்லிட்டேன். எதுக்குமே தரக்கூடாதா? இல்ல ஒரு ஜூஸ் குடி கூட தரக்கூடாதா? நீ கிளம்பு. ஓகே, ஃபாலோ ஃபாலோ. போங்க, நீங்க போங்க. ஐ வில் கம் பேக். வணக்கம் மச்சான். சந்தோஷமா இருக்க பிள்ளைங்களை கட்டி கொடுத்து இப்படி வீட்டுக்கு வந்து பாக்குறது. சும்மா வரமா, என் மாமா பத்த அஞ்ச அப்படியே அப்சரசுங்க. மூத்தது மகேஷ் இருக்க, அழகோ அழகு, கலரோ கலரு. ஐயோ, அது கைய கால வீசி ரோட்ல நடந்துச்சுன்னா வீதியே நின்னு பாக்க பாக்குறவன் கண்ணெல்லாம் குழம்புல கொதிக்கிற கத்திரிக்காய் மாதிரி. அடுத்தது காமு. எங்க அழகா, காமோட அம்மா வந்திருக்காங்களா? தங்கம் நாள் தங்கம், பத்திரம் மாத்து தங்கம். அதோட குணத்தினாலையும் ஒரு தீவிர பக்தினாலையும் ஒரு கொடிய நோயிலிருந்து அதோட புருஷனை காப்பாத்திருக்கு. ஒருவேளை மூர்த்தி அந்த நோயிலிருந்து வராம இருந்தாலும் நலாயினி மாதிரி அவனை கூடையில தூக்கி வச்சு தோல்லையே கொண்டு போய் காப்பாத்திருப்பான். அப்படி ஒரு வலுவான பொறுமையான பொண்ணு. அழகா, அடுத்தது பரம. அவங்க அப்பாவே இருக்காரு பரம. ஒரு குடும்ப குத்து வழக்கு. ரோஷத்திலையும் சரி மானத்திலையும் சரி அவளை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அதை விட அவ கொடுத்த வாக்க மாறாம இருப்பாளே. அவ குணத்துக்கும் அவ அழகுக்கும் தான் சுடர் விளக்கு மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. அடுத்தது ராகினி. ராகினி இருக்க இந்த காரக்குடியில முளைச்சா ரப்பர் மரம். அது அளவா சிரிக்கிற இந்த வாயலக சொல்றதா இல்ல குறி வச்சு பார்த்தா எல்லாரும் அசந்து நிக்கிற அந்த கண்ணலக சொல்றதா? இத பார்த்தா அந்த மாப்பிள்ளையே விழுந்தாரு. மாப்பிளைக்கு வாங்க வாங்க. இவருக்கெல்லாம் குறைச்சலு, இவர் பார்வை இருக்க அப்படியே தீப்பொறி பறக்க ரஜினி மாதிரி. இவர் கலர் இருக்க அப்படியே அஜித் மாதிரி. ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அப்படியே அசின் மாதிரி இருப்பாரு. இந்த தீப்பொறி பறக்குது, நான் போயிடுறேன். இந்த கடைசியா கீதா. மகா அம்சமான பிகரு. எந்த மகராசம் கொடுத்து வச்சிருக்கானோ தெரியலையே. என்ன சம்பந்தம், வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஏதோ ஒரு முடிவோட கிளம்பின மாதிரி தெரியுது. ஆமாமா, வீட்டுல இருந்து கிளம்பும் போது என் மாமன் பொண்ணுகளை போற்றி பாடி அப்படியே சந்தோஷமா தான் கிளம்புனேன். இப்ப கூட கொஞ்சம் சொல்லாம விட்டுட்டேன். ஆமா சம்பந்தம், நீ சொல்லாம விட்டதா வேணா நான் சொல்லட்டுமா? ஏமா இப்ப எதுக்கா நீ அவ்வளவு தூரத்துல இருந்து கிளம்பி வந்த? மாமாட்ட பேச மாட்டியா? சொல்லுமா. அண்ணே, மாப்பிளையும் ராகினியும் இங்க வந்திருக்கிறதா அண்ணி போன் பண்ணி சொன்னாங்க. அதான் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலான்னு வந்தோம். அப்படியா? இன்னைக்கு மலரோட அப்பா அவர் வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால என்ன, அங்க விருந்தன்னா அங்கேயும் போகட்டும், நம்ம வீட்லயும் விருந்து வச்சிருவோம். ஆமா, அங்க விருந்து எப்போ? இன்னைக்குதான். நாளைக்கே நம்ம வீட்டுல விருந்து வச்சிருவோம். என்னன்னு சொல்றீங்க? இந்த சந்தோஷத்துக்கு தானே கல்யாணமே. உறவுனா ஒன்னா கூடி நிக்கிறதுக்கு தானே. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம்.